வணக்கம். இந்த வீடியோவில் வந்து மூன்று பிரியோணமுள்ள இணையதளத்தை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். எவ்வளோத்துக்கு பிரியோணப்படும்னு எனக்கு தெரியாது. அதாவது ஒன்று வந்து நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோக்களை வந்து விற்கலாம். அடுத்து நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவும் சரி, நீங்கள் எடுக்கிற வீடியோக்களையும் விற்கக்கூடிய ஒரு இணையதளம். அடுத்தது என்ன ஒன்று வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோக்களோ இல்லாட்டி வீடியோக்களோ ஒரு இலவாக ஆன்லைனில் ஸ்பைஸ் பிளஸில் ஏற்றி வைக்கிறதுக்கு ஒரு இடம் ஃப்ரீயே, அதை பற்றியும். அடுத்தது ஒரு ஆன்லைனில் நாங்கள் போய் பொருட்களை வாங்கிறது, அதாவது மலிவான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு இணையதளம். ஆனால் அந்த அப்படியான இணையதளங்கள் ஏராளமாக இருக்குது. ஈபேலிருந்து அமேசான்லேருந்து இது இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு சிறப்பு என்னென்றால், இது வந்து நீங்கள் எங்கள்கிட்ட வீட்டை இருந்தோண்டு நீங்கள் இணையத்தில் ஊடாக உங்களோட கம்ப்யூட்டர் ஊடாகவும் பார்க்கலாம். அதே நேரத்தில் உங்களோட ஐஃபோன் ஊடாகவும் நீங்கள் பார்க்கலாம். அந்த ஐஃபோனில் பார்க்குறதுலாம் ஒரு சின்ன ஒரு திருவில் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ இப்போ அந்த இடத்துல என்ன சாமான் விற்க போட்டிருக்கேன்னு உடனே காட்டும். ஸோ இந்த மூன்றையும் பற்றி நாங்கள் வந்து தெளிவாக உங்களுக்கு ஒரு சிறிய விளக்கங்களோட இந்த வீடியோவை ஆரம்பிப்போம். அதாவது வந்து அந்த ஃபோட்டோ வீடியோக்களை விற்கிறது அப்படின்றத பார்ப்போம். அதாவது இதில் photolia.com ஒரு இணையதளம் இருக்குது. இதில் போய் நீங்கள் வந்து ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ நீங்கள் வாங்கலாம். அதே நேரத்தில் இந்த இணையதளத்தில் நீங்கள் விற்கவும் போடலாம். இதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 11 இணையதளத்துக்கு நான் தேர்ந்தெடுத்து இந்த வீடியோக்கில் அந்த லிங்க் எல்லாம் விட்டுருக்கிறேன். நீங்கள் அதில் உங்களுக்கு எப்படி பதிகிறது அது எல்லாத்தையும் நான் அதில் மெனக்கெட்டு காட்டுத்தராமல் ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன விளக்கங்களோடு அந்த வீடியோவை முடிக்கிறேன். நீங்கள் அதை எப்படி பதிகிறது, என்ன மாதிரி இப்போ என்ன மாதிரி செய்கிறது, அதில் வழியாக வாய்ச்சு அதுக்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து உங்களோட ஃபோட்டோக்களோ உங்களோட வீடியோக்களோ நீங்கள் விற்க போடலாம். உதாரணத்துக்கு நான் இதில் ஒரு வசனம் கேட்டிருக்கு. என்ன நாங்கள் தேடுறோம், என்ன மாதிரி ஃபோட்டோகள் நான் உடனே தமிழ் அண்டு எழுதுகிறேன். ஒரு தமிழ் அண்டு எழுதினோடனே தமிழ் கோயிலோ இல்லாட்டியோ புலிக்கொடியோ அப்படி இல்லை எல்லா ஃபோட்டோக்களும் இல்லை நீங்கள் காணக்கூடிய இருக்கும். அதே மாதிரி ஸ்ரீலங்கா கொடியோ. ஸோ உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு வீடியோ பார்ப்போம். உதாரணத்துக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வாங்க விருப்பம்னா நீங்கள் அதை பதிஞ்சு போட்டு இந்த வீடியோவை நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி இந்த புலிக்கொடி வீடியோ வாங்க விருப்பம்னா நீங்கள் இந்த வீடியோவும் வாங்கலாம். இந்த விலையெல்லாம் நீங்கள் உள்ளே பதிஞ்சிட்டு போக எல்லாம் காட்டும். ஒரு அந்த ஒரு ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோக்களோட விலைகள். அதே மாதிரி நாங்கள் ஃபோட்டோவை பார்ப்போம். இப்போ இதுக்கு பில்டுக்கு போகிறோம். பில்டு தான் போய் நாங்கள் தமிழண்டே கொடுப்போம். தமிழண்டே கொடுத்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற அனைத்து பில்டுகளும் தமிழ் சம்மந்தப்பட்ட படங்களாக இருக்கும். இதுவரை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதில் நீங்கள் வாங்கி நீங்கள் அதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு இணையதளம் இந்த ஃபோட்டோக்கள் விற்கிறது, நீங்களும் விற்க போகிறது, நீங்களும் வாங்கலாம். அந்த நேரத்திலும் வந்து அதுவும் உதாரணத்துக்கு இந்த படங்கள் இதெல்லாம் நீங்கள் அமர்த்தினீங்கன்னா உள்ளுக்கு போய் பார்த்தீங்கன்னா இது என்ன விலையே இருக்குது. அதாவது அந்த ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி விலையெல்லாம் குறிச்சிருக்கீங்க. 20 ஒயரோவில் இருந்து 240 ஒயரோ வரையும் இதுன்ற விலை இருக்குது. ஓகே, இப்படி நான் ஒரு 11 இணையதளம் அந்த வீடியோக்களை விட்டுருக்கிறேன். நீங்கள் அந்த இணையதளத்தை அமர்த்தி உங்களுக்கு என்னென்ன இணையதளத்தில் போய் எப்படி விற்கலாம், என்ன மாதிரி விற்கலாம்ன்றதை நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது நீங்கள் ஒரு நல்ல ஒரு டிஜிட்டல் கேமரா ஒன்று வச்சுருந்தீங்கன்னா போதும், நல்ல நல்ல ஃபோட்டோக்களை எடுத்து இதில் நீங்கள் விற்க போடலாம். இதே நேரத்தில் வீடியோவும் நீங்கள் எடுத்து இதில் விற்க போடலாம். இப்போ நாங்கள் வந்து ஃபோட்டோ கேமரா இருக்குது கிட்டே, நாங்கள் சும்மா இங்கே கல்யாண ஓடர்கள் அது இதில்ன்னு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்காமல் நாங்கள் இப்படியான பிஸ்னஸ்களும் செய்யக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. இது ஒரு முதலாவது உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஐடியா. ஓகே, வாங்க இப்போ ரெண்டாவது ஐடியான்னு பார்க்குறோம். இந்த இணையதளம் ஊடாக நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோக்களை வந்து பதிஞ்சு வைக்கலாம் ஒரு ஆன்லைன் ஸ்பைஸ் பிளஸில், அதாவது இங்கே ஒரு சர்வேயில் வந்து பதிஞ்சு வைக்கலாம். அப்போ அதுக்கு வந்து நீங்கள் வந்து இணையதளத்தில் போய் உங்களை நீங்கள் பதிஞ்சு கொள்ளணும். இது ஒரு அளவுக்கு மீறிய இதுகளை ஏற்றினா நீங்கள் பணங்கள் கட்ட வேண்டிய கட்டம் பெறலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஃபோட்டோக்கள் நீங்கள் ஏற்றலாம், குறிப்பிட்ட வீடியோக்கள் ஏற்றலாம், அளவுக்கு மீறினா கட்ட வேண்டி இருக்கும். ஆனால் அதையும் என்னென்னு சொல்கிறது, இப்போ இது வந்து ஃப்ரீயாகவும் இருக்குது, இதுலேயும் கண இணையத்தில் இந்த வகையில் இருக்குது.
உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் காட்டுறது என்னென்று, இப்போ நான் வந்து ஒரு என்னோட வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் வந்து ஒரு ஐஃபோனுக்கு வந்து எப்படி ஜேபிரேக் செய்கிறன்றதை பற்றி விளங்கப்படுத்தி போட்டு, அந்த ஜேபிரேக் செய்கிற சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இதில் வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம்ன்றதில் விட்டுருக்கிறேன். அப்போ இது நான் என்னென்ன விட்டுருக்கேன்டா, நான் உதாரணத்துக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க, எங்கே போகுதுண்டு கிளிக் பண்ணோடனே இந்த மீடியா ஃபயருக்கு தான் போகுது. அப்போ இதில் நான் அந்த சாஃப்ட்வேர் வந்து தீவில் விட்டுருக்கிறேன். அப்போ யாரையும் விரும்பினார்கள் வெல்த் வைட்டர் அதாவது எங்கே இருந்தாலும் இந்த ப்ரோக்ராம் வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இது அதே மாதிரி நீங்கள் உதாரணத்துக்கு உங்களுக்கு இப்போ நார்மலாக ஃபேஸ்புக் வந்தபடியாக நாங்கள் ஃபோட்டோக்களை வந்து பப்ளிக்காக போடுறோம். பப்ளிக்காக போட்டோன்னே நாங்கள் ஏர்மல் நடக்கிற ஒரு கல்யாண வீட்டு ஃபோட்டோவோ போட்டோன்னே அது ஸ்ரீலங்காலேருந்து உங்களோட சொந்தக்காரர் எல்லாரும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் அது வந்து ப்ரிவேட்டாக நீங்கள் விட்டு அனுப்பக்கூடியாமல் இருக்குது. ஆனால் பப்ளிக்காக போகாமல் நீங்கள் ரகசியமாக நீங்கள் பேணி பாதுகாக்கணுமா இருந்தால் இப்படியான ஒன்று இதுக்குள்ள நீங்கள் உங்களோட ஃபோட்டோக்களை ஏற்றி போட்டு அவைக்கு தனியாக அந்த லிங்கை மட்டும் அனுப்பிவிட்டீங்கன்னா அவை கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணியோ இல்லாட்டி அவை அதில் வச்சே பார்க்கக்கூடிய வசதிகள் இருக்குது. அதே மாதிரி அவைக்கு மட்டும் ஒரு வீடியோ அனுப்பணும்னாலும் அந்த வீடியோவை நீங்கள் ஏற்றி போட்டு அவை மட்டும் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அவை பார்க்கக்கூடிய வசதி இருக்குது. இதுவும் நான் இதில் கணக்கு உங்களுக்கு வழங்கப்படுத்தல எப்படி பதிகிறன்றதெல்லாம் பதிகிறெல்லாம் பெரிய விஷயமண்டில் எல்லாம் நீங்கள் இலவாக பதியலாம். இதை நீங்கள் பதிஞ்சிங்களா, இதே பதிலையும் பதிஞ்சு உங்கள்கிட்ட ஒரு உங்களுக்கு ஒன்று ஒரு இதுக்கெல்லாம் நீங்கள் பதிகிறதுக்கு பயப்பட தேவையில்லை. இவங்க பெருசாக எல்லாம் கட்டணம் வாங்க மாட்டாங்க. நீங்கள் அப்படி உங்களுக்கு அளவுக்கு மீறின நீங்கள் அதுக்கு வீடியோ ஏற்றணுமெண்டா சில நேரத்தில் அதுக்குன்ற ஒரு காசு கேட்பாங்க. அப்படி காசு கேட்டாங்கன்னா நீங்கள் இது வேறு இடங்களில் ஃப்ரீயாகவும் இருக்குது. நீங்கள் அதாவது வேறு கூகுளில் போய் எழுதுங்க ஆன்லைன் ஸ்பைஸ் அப்ளட் அதாவது கிராட்டிஸ் அண்டலினாலே அதை ஃப்ரீயாக இங்கே கிடைக்கும் அண்டலினாலே காட்டுவாங்க இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இதனூடாகவும் நீங்கள் கூடுதலாக பயன்படலாம். அதாவது இதில் வந்து என்ன ஒரு உதாரணம், இப்போ தான் அதுக்கு ஐரோப்பாவில் இருக்கிற ஃபோட்டோக்காரர் அதாவது வீடியோ எடுக்கிறாங்களோ ஃபோட்டோ எடுக்கிறாங்களோ அவை வந்து கூடுதலாக இங்கே ஃபோட்டோ எடுத்துட்டு ஸ்ரீலங்காவில் அந்த ஃபோட்டோ ஆல்பம் செய்கிறது இல்லாட்டி இந்தியாவிலாம் அந்த ஃபோட்டோ ஆல்பம் செய்கிறது. அவையும் இது கூடாதான் சில ஃபோட்டோக்களை இதில் ஏற்றி விடுறது. அவை அங்கெல்லாம் அந்த ஃபோட்டோக்கள்லாம் எடுத்து எல்லாம் ஆல்பம்லாம் செய்து விட்டு இந்த அவை ஆல்பமே ஜெர்மனுக்கு அனுப்பி விடுறது. ஸோ அப்போ அவை அப்படியான ஆக்கள் இதை கூடுதலாக பாவிப்பினை எல்லோரும் இதை பாவிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு இதுக்கு மேலே நான் விளக்கம் சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன். இனி வாங்க நாங்கள் அடுத்த இணையத்தளத்துக்கு போவோம். ஓகே, இது வந்து அடுத்த இணையத்தளம், அதாவது இந்த spoker.com. இந்த எப்படி ஒரு இணையதளம் இப்போ கிட்டெல்லாம் உருவாக்கப்பட்டது. இதுவும் வந்து இப்போதைக்கு முற்றிலும் இலவசமான சர்வீஸ் தான். அதாவது நீங்கள் எவ்வளவும் விற்கவும் போடலாம், எவ்வளவும் வாங்கலாம். வாங்கிறது உங்கள்கிட்ட பணம் இருந்தால் மட்டும் இருந்தால் போதும். மற்றபடி இதில் என்ன ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இதில் நீங்கள் வாட்சிங்கன்னா தெரியும், இப்போ நான் எலக்ட்ரானிக் ரேட்டை எல்லாம் தேர்றேன் போட்டு விட்டுருக்கேன். ஆனால் என் 1 கிலோமீட்டருக்குள்ள நான் இருக்கிற 1 கிலோமீட்டருக்குள்ளேன்றாக்க என் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஆக்களெல்லாம் விற்கப்பட்டிருக்கலாம் தெரியும். இதெல்லாம் என் வீட்டு பக்கத்தில் உள்ள ஆக்கெல்லாம் விற்கப்பட்டிருக்கேன். இதில் நீங்கள் பார்க்குற எல்லாம் வந்து நான் இருக்கிற வீட்டில் இருந்தோ 1 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் அப்படி நீங்கள் கீழே உருட்டி கொண்டு போ கிலோமீட்டரும் கூடிக்கொண்டு போவோம். அதே மாதிரி இதில் ஐஃபோன்லேயும் அது ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து நீங்கள் அதாவது செட் பண்ணி விட்டீங்கன்னா நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அந்த இதையும் பார்க்கலாம். நாங்கள் அந்த வீடியோ இப்போ அந்த அதையும் நாங்கள் பார்ப்போம். அதுக்கு முன்னே இதில் நீங்கள் வந்து 15 எல்லாம் விற்க போடலாம். நீங்கள் விரும்பின சாமான்கள்லாம் விற்க போடலாம். ஒரு கட்டணமும் கட்ட தேவையில்லை. நீங்கள் இதில் உங்களோட பேரை கொடுக்க உங்களோட பேரையும் கொடுத்து தனியாக உங்களோட ஹேண்டி நம்பரையும் கொடுத்து 15 ஓகே பண்ணிங்கன்னா சரி, நீங்கள் உங்கள் இதிலேருந்து சாமான்கள் விற்கலாம். வாங்க இப்போ ஐஃபோன் வந்து ஐஃபோனில் எப்படி அந்த ஆப் செய்கிறன்றதையும் பார்ப்போம். இதுதான் அந்த ஐஃபோனில் ஏற்ற வேண்டிய அந்த ஆப். இதில் நாங்கள் அமர்த்துறோம் துறக்குதிப்பை. ஸோ போக்கார்னா இப்போ திறந்த பிறகு நீங்கள் உடனே பார்க்கலாம். அது இந்த பக்கத்தில் உள்ள சாமான்கள் அதாவது என்னென்ன சாமான் விற்கப்பட்டிருக்கோ அனைத்தையும் காட்டும். நாங்கள் இதில் இப்படி கீழே அரை கொண்டு போக எப்படி நாங்கள் கம்பீரில் செய்கிற மாதிரியோ இதுலேயும் கிலோமீட்டர் கீழே கூடிக்கொண்டே போவோம். உதாரணத்துக்கு நீங்கள் இதில் ஒரு பொருள் பிடிச்சிருந்தா உதாரணத்துக்கு இந்த மூலம் பிடிச்சிருந்தா இதை நாங்கள் அமர்த்துறோம். இதில் இதை அமர்த்திட்டு அவைகிட்ட அதாவது கேள்வி கேட்குறோம்டா, இது இந்த இதுக்கு அமர்த்துறோம் கேள்வியை கேட்குறோம்.
அவர் 35 யூரோ போட்டிருக்கிறார். வீடியோவில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 35 யூரோக்கு இந்த வாத்தியம் வந்து என்னை பொறுத்தவரை மலையும் மாதிரி தான் தெரியுது. அது அந்த அந்த மேளத்தின் விவரங்களும் இதில் எழுதிக்கிறார். இந்த இணையதளம் வந்து கூடுதலாக ஜெர்மன் நாட்டிலாம் பாவிக்கப்படுது. நாளடைவில் விருத்தி அடைந்து இன்னும் கூட இடங்களுக்கு போகலாம். ஓகே, இப்படி நீங்கள் இந்த ஐஃபோன் ஆப்பை வந்து நீங்கள் எல்லாத்துக்கு ஐஃபோனில் ஐஃபோன் டெலிஃபோன் அப்போ நாங்கள் கொண்டு தெரிவோம். அப்போ கொண்டு தெரியல வந்து எங்கே நிற்கிறோமோ அங்கே பார்த்தோம்னா அந்த ஏரியாவில் என்னென்ன பொருள் இருக்குன்றோ நாங்கள் பார்க்கலாம். அப்படி விரும்பினா அதில் என்னென்ன எழுதி போட்டு எழுதி கேட்டு வாங்கி கொண்டும் பெறலாம். இந்த 3 இணையதளமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடித்திருந்தால் நீங்களும் பார்த்து மற்றவர்களுக்கு பயந்து அவர்களும் இதை பிரியோணம் அடைய செய்யுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மீண்டும் புதிய வீடியோவில் சந்திப்போம்.